வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன். இன்றைய பதிவில் வந்து ஸ்ரீ அன்னையின் பொன் வரிகளை தான் நாம் பார்க்கப் போகின்றோம். எவ்வளவு பெரிய சண்டை கலாட்டா கலவரமானாலும் அது அன்பர் உள்ளத்தை தொடும் விஷயமானால் அன்பர் ஸ்ரீ அரவிந்தர் இல்லை. ஸ்ரீ அன்னையின் சாந்தியை அனுப்பினால் கலவரம் அடங்குவதை காணலாம். அதாவது எங்காவது கலவரம் நடக்குது, சண்டை பிரச்சனை வரும்பொழுது அன்பர் வந்து அவங்க உள்ளத்தில் ஸ்ரீ அன்னையை நினைத்து ஸ்ரீ அன்னையின் சாந்தியை மன அமைதியை அந்த இடத்துக்கு அனுப்பினால் அங்கு அந்த கலவரம் அடங்குவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். மனதை தொடுமளவிற்கு உணர்வு கலந்திருந்தால் தவறாமல் பலிக்கும். அதாவது சொல்கிறோம், அதற்காக நாம் வந்து சாதாரணமாக செய்யக்கூடாது. நம்ம மனதளவு தொட்டு ஆழ்ந்து நம்ம அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினா கண்டிப்பாக பலிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எந்த ஒரு இடத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியாகட்டும், இல்லை குடும்பத்தில் ஆகட்டும், குடும்ப உறுப்பினர்களாகட்டும், இல்லை நண்பர்களாகட்டும், நம் பேச்சில் அளவு வேண்டும். அளவோடு நம்ம பேசுவது சிறப்பு. எவ்வளவு குறைவாக நம்மளால் பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக பேசுவது சிறப்பு. எவ்வளவு பணி ஆற்ற முடியுமோ அவ்வளவு பணி ஆற்றுவது சிறப்பு. நம்ம பேச்சு வளவலன் பேசும் பொழுது நமக்கே அது பிரச்சனையாக வந்துடும். அதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கலவரம் ஏற்படும் இடத்தில் அமைதி காக்க வேண்டும் என்று அவங்க சொல்கிறாங்க. உணர்வால் எனில் அதற்குரிய சிறப்பும் அவனுடையதே உன்னுடையதன்றே. ஆகவே நீ பெருமை கொள்வதற்கு எந்த காரணமும் இல்லை என்று சொல்கிறாங்க. சிலவங்க வந்து தன்னுடைய கடந்த காலத்தில் தான் இருந்த நிலைமையை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி சிந்திக்கக்கூடாது. நீ என்னவாக இருந்தாய் என்று சிந்திக்காதே, அப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி மட்டும் சிந்தி, நிச்சயம் நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் என்று சொல்லப்படுகின்றது. அருமையான ஸ்ரீ அன்னையின் அருள் மலர்கள் என்ற புத்தகத்தில் அவங்களோட அருமையான பொன் வரிகளை பார்த்தோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.